हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू माय चैनल कवीस व्यू। कवीस व्यूवल इनके कंपा और इंट्रस्टिंग और वीडियो तक पापो वीडियो को माने इनके सारे वन डाउट कंपा इनके वह फ्राइडे वीडियो ना फ्राइडे शूट पड़े इनके वीडियो ना पोस्ट पड़े निके फाइन। सो फ्राइडे अंड आलसो सारी को रोम आसाइन ब्लौस वो रीसेंटा मीशो आप ना पर्चे पड़े ब्लौस और रेक मुझे सर एपी अब पाकनों अब ना पटे पाक अलवेल सरिया ना पटे पाक वर्दों ओके पाक अब मॉर्निंग ट्राई पड़ी पाते रोम अलग फिटा वो सईज पाता वांग सड़ना वांगे एपड़ी ट्राई पड़ी पाक फर्स्ट ब्लौस वो ना इतनी उन्होंने वांगे अभी अब फा रोमसा वो ना फा को आल्टर पड़ी पड़े मारे और ब्लौस अब पट सारी मारे और ब्लौस ना वीडियो कामचर ओके ब्लौस अभी अभी ब्लौस वांग इंट्रस्टे टाइम वो ब्लौस वह आफर पटा और वन वी बेक वो ब्लौस वह आफर पटर सर आफर एपड़ा ट्राई पड़ी पाक अब ब्लौस वो ना आर्डर वांगे अंड ब्लौस वो फिटावे पाते रोमे पिछड़ी फिटा करक्ट सईस अंड रोम अलग उड़े वह ब्लौसुक सारी मैचिंग अब पाते सारी मैचिंग सारे वो ट्राई पड़ी पाक इनके अब सारी पटर अंड सारी सूट आगे ना अब कंपा कमेंट सेक्शन मांगी நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் மறக்காதீங்க கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் நான் ஃபியூச்சர்ல கொடுக்கிற वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स நம்ம எல்லாரும் வந்து எப்பவுமே ஒரே விஷயங்களே பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்க மாட்டோம். ஒரே விஷயங்களே பிடிச்சிருக்குனு சொல்லி நம்ம வாங்கிட்டே இருக்க மாட்டோம். அப்பப்போ வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எனக்கும் அதே மாதிரி தான். எப்பவுமே வந்து சில சில விஷயங்கள் மேல ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து அந்த கிரேஸ்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரே விஷயத்து மேலயே இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல கிரேஸ் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆசை தீர பர்சேஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா ஹேண்ட்பேக்ஸ் ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ், இயர்ரிங்ஸ், ஜும்காஸ் இந்த மாதிரி எதெல்லாம் லேடிஸ்க்கு எதெது விஷயத்துல எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கும்போது எல்லா விஷயத்துலயுமே அப்பப்போ வந்து அந்த கிரேஸ் வரும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினு பார்த்தா நம்ம வந்து இந்த ஷாப்பிங் ஆப் ஓபன் பண்ணோம் அப்படினா அதையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு போ இல்லையா. அந்த மாதிரி இப்ப ரீசன்ட் டேஸா எனக்கு இருக்க கிரேஸ் வந்து ஜுவல்லரிஸ்ங்க. நான் ஜுவல்லரிஸ் வந்து அதிகமாக பர்சேஸ் பண்ணவே மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சில ஜுவல்லரிஸ் பர்சேஸ் பண்ண அப்படினு சொல்லிட்டு வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லையா. அந்த ஜுவல்லரிஸ் தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக பர்சேஸ் பண்ண ஜுவல்லரிஸ் அப்படினு சொல்ல முடியும். ஏனா அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பர்சேஸ் ஜுவல்லரிஸ் வந்து நான் பர்சேஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு பெரிய இன்ட்ரஸ்டும் கிடையாது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து எனக்கு ஜுவல்லரிஸ் மேல ரொம்ப கிரேஸ் வந்துருச்சு. அது எதனாலன்னு தெரியல. இப்போலாம் வந்து ஆப் ஓபன் பண்ணாலே வந்து ஜுவல்லரிஸ் தான் ஓபன் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். என்ன ஜுவல்லரிஸ் வந்து இப்போ நல்லா இருக்கு, எது வந்து அழகா இருக்கு, எது வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படிங்கற மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். ஓகே ஃபைன். சோ அந்த மாதிரி ஒரு கிரேஸ்ல நான் சில ஜுவல்லரிஸ் வந்து பர்சேஸ் பண்ணிருந்தேன். நிறைய ஜுவல்லரிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் கொடுத்திருந்தேன். அந்த வீடியோஸ்லயே நான் காமிச்சிருந்தேன். இப்போ ஒரு ஜுவல்லரி நான் பர்சேஸ் பண்ணிருந்தேன். அந்த ஜுவல்லரிக்கு கடிப்பு வந்து இது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா தான் இருக்க போகுது. பிகாஸ் அந்த ஜுவல்லரி வந்து சுத்தமா நல்லா இல்ல. பார்க்கறப்ப ரொம்ப அட்ராக்டிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாளுங்க இப்போ இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இத பர்சேஸ் பண்ணனும் நினைச்சிட்டே இருந்தேன். அப்பப்போ வந்து ஸ்கிப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்டா வந்து கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜுவல்லரியில் வந்து ஸ்டோன் இல்லை அண்ட் அது கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து அந்த ப்ராடக்டே வந்து ஒரு டிஃபெக்ட் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஒன்று போட்டு அதை வந்து ரிட்டர்ன் போட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணேன். அந்த ஆர்டரில் வந்து ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. சரி நம்ம ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஸ்டோன் இல்லை அண்ட் ஸ்டோன் மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லரி பீஸை வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை நம்ம எடுக்கும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் வந்து கட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப 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 ஒரு டிஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சில ஜுவல்லரிஸ் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இல்லை. எல்லா ஜுவல்லரிஸும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த ரேட். ஏன்னா ரேட் கம்மியாகவும் நான் வாங்கியிருக்கேன், ரேட் அதிகமாகவும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரேட்டை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்டை பொறுத்தது தான். அந்த ப்ராடக்ட்டே நல்லா இல்லை அந்த ப்ராடக்ட். ஸோ ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சோக்கர் தான் அது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆப்பில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு, மல்டி கலர்ஸாகவும் இருந்துச்சு. ஐ மீன் க்ரீன் வித் பிங்க் இருந்துச்சு, ஒயிட் இருந்துச்சு, அண்ட் நல்ல தனியாக பிங்க் இருந்துச்சு, தனியாக க்ரீன் இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி. அண்ட் இந்த டைம் ஃபைனலாக வாங்கலாம் அப்படின்னு வாங்கினா எனக்கு கடைசியில் கிடைச்ச ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம சரி பண்ணலான்னு கூட வச்சு
வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, போட்டோம் அப்படின்னா கழுத்தோட ஒட்டி இப்படி இப்படி நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி இப்படி அழகான ஒரு ஷேப் வந்து வரமாட்டேன்து, இது வந்து இப்படி இப்படியெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லா இல்லை, ஒரு மோசமான ப்ராடக்ட். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் யாரும் இந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, உங்கள் காசை வீணாக்காதீங்க. இதை இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ரீசன்ட் டேஸாக என்னோடய க்ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா ஹூப்ஸுங்க. இந்த ஹூப்ஸை நான் காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜுவல்லரி கூடவே வந்து ஒரு இயரிங்கும் வந்திருக்கு. அந்த இயரிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ அந்த இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த முத்து தொங்குற பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேட்டர்ன் தான். இயரிங் நல்லாயிருக்கு, பட் அந்த நெக் பீஸ் வந்து சுத்தமாக சரியில்லை, அது போடவே முடியாது. மேபி இந்த இயரிங் மட்டும் எதுக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் என்னோடய க்ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எந்த ஜுவல்லரியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹூப்ஸுங்க. இந்த மாதிரி ஹூப்ஸ் வந்து நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கும்போதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசை வர்றது இந்த ஹூப்ஸில் தான். இந்த ஹூப்ஸ் வந்து நான் ரெகுலர் யூஸுக்கும் போடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்ற இந்த சென்ஸ் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, எலகண்ட்டாக இருக்குது. நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் போட்டாலும் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கோல்டில் கூட இதே டைப்பில் வந்து பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கோல்டு வந்து இன்றைக்கி விற்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் கோல்டில் போனோம் அப்படின்னா மேக்கிங் காஸ்ட் அண்ட் வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ நம்ம குட்டி குட்டி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு போயிடலாங்க. பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கோல்டில் வாங்கிக்கலாம். இது வந்து என்னோட சஜஷன், நான் அப்படி தான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து போட்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி ஐட்டம்ஸாக வாங்கி வச்சுட்டுருக்கிறதுக்கு பெருசு பெருசாக நம்ம கோல்டில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வாங்கி போட்டுடலாம். மேக்ஸிமம் இதோட காஸ்ட் வந்து 100 or 120, 140 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், இதுக்கு மேலே இது போகவே போகாது. ஸோ நம்ம ஆசை தீர வாங்கி எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாள் போட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹூப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. எனக்கு வந்து இதை பற்றி சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தி ஃபர்ஸ்ட் பீஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, போட்டால் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இது வந்து நல்ல அழகாக ஒரு குட்டி ஹூப்புங்க, இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயில் பேட்டர்ன். மயில் பேட்டர்னில் ஸ்டோன் வச்சுருக்கு, மயில் நல்லா தெரியுதா, இதுக்கு மேலே எப்படி காமிக்கிறதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாமே நான் போட்டும் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்ன் எல்லாமே. அண்ட் அனதர் ஒன் திங் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்சது. நம்ம கோல்டில் மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் வச்ச பேட்டர்ன் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம் இல்லையா. அண்ட் மெயினாக குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதே ப்ரிஃபர் பண்ண தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன். அண்ட் இது எல்லாமே வந்து ட்ரெண்டி, இப்போது வந்திருக்க கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லாமே. சிலது வந்து நான் அவல் ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன், சிலது வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன், சாரி ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். எதில் எனக்கு கிடைக்குதோ அங்கங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இயரிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பிளெயினான ஒரு ரிங், அவ்வளோதான். இது போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நமக்கு சூட் ஆகும் இந்த மாதிரி ரிங் பேட்டர்ன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. முன்னால் வந்து டிசைன் இந்த மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே ரிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப குட்டியாக குழந்தைங்களுக்கும் போடலாம். ஆனால் நான் பாப்பாக்கெல்லாம் போட்டு விட மாட்டேன். இந்த இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ்லாம் நான் பாப்பாக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேட்டர்ன் அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஆசை தீர அந்த மாதிரி ஹூப்ஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ நம்ம போடுற ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி, மேட்சிங்காக இருக்க மாதிரி, அண்ட் சூட்டபிளாக இருக்க மாதிரி எது வேணுமோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஹூப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ரீசன்ட் டேஸில் பயங்கர க்ரேஸ் ஆன் திஸ் ஹூப். அண்ட் அதனால தான் இதை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஆசை தீர்ந்துருச்சு, ஓரளவுக்கு மேக்ஸிமம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு எதாவது பிடிச்சிருக்கோ, எதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ஆசை தீர்ந்துருச்சு. அண்ட் ஃபைன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களால் சந்திக்கிறேன். ஆன்சல் தென், பாய்.